இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை செல்ஸ். மகத்துவமான தீபாவளி, தனித்துவமான ஆடைகள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சென்னையோட லேடி ஆர்னால்ட் வந்து என்ன வரவேச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அப்படிதான் கூப்பிட்டு இருப்பேன். ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அர்னால்ட் அவரோட படத்தை வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ற அளவுக்கு என்ன கூப்பிட்டேன்னா, அர்னால்டுக்கு எனக்கு இது பெரிய சம்மந்தம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு. இவ்வளோ நாள் ஜிம் போனது இப்போ தான் யூஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பட் வெரி குட். கண்டிப்பாக அர்னால்டு வந்து எல்லாரோடய பெரிய இன்ஸ்பிரேஷன். வந்து ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை, ஜிம்மில் வந்து தெரியாத யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாடி பில்டர் யாருமே தெரிலன்னு கூட அர்னால்டு தெரிஞ்சிருக்கும். சந்த அளவுக்கு பாப்புலர்னான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி அவர் வந்து ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இஸ் பிகம் எ பிக் ஃபிலிம் ஸ்டார். இப்போ வந்து டெர்மினேட்டர் 1, அதுக்கப்புறம் டெர்மினேட்டர் ஜட்ஜ்மெண்ட், அப்புறம் வந்து ரைஸ் ஆஃப் த மிஷின்ஸ், நிறைய சீக்வல்ஸ் வந்துச்சு. ஸோ ஐ திங்க் இஸ் த இந்த ஜட்ஜ்மெண்டோட ப்ரீக்வல் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் டெர்மினேட்டர் சீரீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நிறைய வந்து உங்கள் கூட பேசணும் டெர்மினேட்டர் பற்றி. பட் அதுக்கு முன்னாடி, இஃப் யூ கேன் ஒஃபிஷியலி லான்ச் த தமிழ் ட்ரெய்லர், நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பார்த்துடலாம். ஸோ நீங்களே வந்து இதை லான்ச் பண்ணணும்னு சொல்லி கேட்குறோம். ஓகே, ஐம் ஜஸ்ட் லான்ச்சிங் த ட்ரெய்லர் தமிழ். தேங்க் யூ ஸோ மச் ஆர்யா, ப்ளீஸ் டேக் யூர் சீட். ஸோ வில் வாட்ச் த ட்ரெய்லர் நவ் அண்ட் தென் வில் கெட் பேக். எஸ், ஸோ வி சா த ட்ரெய்லர் தமிழில் வந்து பார்த்தோம். டெர்மினேட்டர் டார்க் ஃபேட், ட்ரூலி 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 ஆர்னால்ட் இஸ் அ ஃபினாமினன் அப்படிங்கிறது தெரியுது. இந்த வயசில் மனுஷன் எப்படி இருக்காரு, இப்படி நம்ம இருப்போமா இந்த வயசில் அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. பட் அப்படி வந்து ஒரு ஃபிசிக், அந்த மாதிரி ஒரு பவர் அவர்கிட்ட வந்து தெரியுது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுதே. அதுவும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ஃபிலிமில் நிறையா நமக்காக சஸ்பென்சஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நவம்பர் 1st படம் ரிலீஸ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி ஜேம்ஸ் கேமரானும் இணைஞ்சிருக்காருங்கிறது கூடுதலான விஷயம். வி காண்ட் வெயிட். ஒரு பர்ஃபெக்டான தீபாவளி விஜுவல் ட்ரீட்டாக இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எல்லா விதமான நம்பிக்கையும் நமக்கு இருக்குது. ஐட் லைக் டு இன்வைட் ஆர்யா டு ஜாயின் மீ ஒன்ஸ் அகேன் ஆன் ஸ்டேஜ். ட்ரெய்லர் பார்த்தீங்க, எப்படி இருந்தது உங்களுக்கு, எப்படி ஃபீல் ஆச்சு? ஐ மீன் எக்ஸ்ட்ராடனரி. அதாவது அந்த சீக்வன்ஸ், ஹில் பி மேட் அகெயின், அது வந்து டெர்மினேட்டர் 1லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் தெரியுது அதில். நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அவன் வந்து திரும்ப மெல்ட் ஆகி திரும்ப வருவான்றது. பட் அது திரும்ப அந்த ப்ரெசன்டேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ஐ மீன் இட்ஸ் ஸ்டில் பிலீவபிள். சோ லுக்ஸ் லைக் நீங்க வந்து எல்லா டெர்மினேட்டர் படங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபிலிம் ஆர்னால்ட் நடிச்சதுலயே? ஆர்னால்ட் கண்டிப்பா டெர்மினேட்டர் 1 அண்ட் 2. ஐ திங்க் இட்ஸ் தி பெஸ்ட் இன் தி சீரிஸ். ஓகே, அது இல்லாம ட்ரூ லைஸ், டோட்டல் ரீகால், சோ ஐ மீன் கேன் அண்ட் தி பார்பேரியன், பிரெடேட்டர், ஐ மீன் இந்த பாடி பில்டிங், அந்த ஒரு ஆர்னால்ட்னு பாக்கும்போது இந்த படங்கள்லாம் பார்த்திருக்கணும் கண்டிப்பா. சோ இந்த சீரிஸ் எல்லாமே பார்த்திருக்கேன். சோ ஓகே, இப்போ தமிழில் வந்து டெர்மினேட்டர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யார் வந்து அர்னால்டா நடிக்க முடியுங்கிறத நான் ஒரு அர்னால்ட் கிட்டே கேட்குறேன். இந்த காஸ்டியூம் ரெஃபரன்ஸில் காஸ்டியூம்லாம் போட்டு வந்துருக்குறேன், கண்டிப்பாக நீ இருப்பேன்னு தெரியுது. இல்லை இல்லை, அர்னால்டா நடிக்கிறதுக்கு நீ உங்களை தவிர வேற எல்லாம் யாராலையும் அப்படின்னு நம்பி தான் நான் வந்து ட்ரெய்லர் லான்ச்சே பண்ண வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வந்து வை டிட் யூ வாண்ட் டு கெட் அசோசியேட்டட் வித் டெர்மினேட்டர், இந்த படத்தை என்டோஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சீங்க? பிஃபோர் மூவி ஸ்டாராக இருக்கிறதுக்கு முன்னாடி கூட அர்னால்டு வந்து ஆஸ் எ பாடி பில்டராக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜிம்முக்கு போனீங்கனாலே வந்து எல்லாருமே வந்து அர்னால்ட் ப்ரெஸ், அர்னால்ட் ஃப்ளைஸு. இப்போ கூட ஓகே, நான் ஓகே, அவர் வந்து 1970s 1920s வந்து மிஸ்டர் யூனிவர்ஸில் நடிச்சிட்டாரு. பட் ஸ்டில் என்ன இருந்தாலும் அவரோட ஃபிசிக், ஐ மீன் ஆஃப்டர் எவ்வளோ பெரிய மூவி ஸ்டார் ஆனதுக்கப்புறம் ஹீ ஸ்டில் ஸோ ஃபேமஸ் பிகாஸ் மூவி ஸ்டார் ஆனது மட்டும் கிடையாது. பிகாஸ் ஐ திங்க் தோஸ் டைம்ஸ் அவ்வளோ ஹைட்டாக ஒரு பாடி பில்டர் வந்து ரொம்ப ரேர். ஏன்னா ஃபிசிக்காக வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும்போது பாடி பில்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் ஹைட்டாக இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நிறைய மசில் நம்ம வந்து ஃபார்ம் ஆகணும், எவ்வளோ பண்ணாலும் சின்னதாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டேலண்டடான ஒரு பாடி பில்டர் அண்ட் வெரி பாடி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஈவன் நவ் வியாசு, ரோனி கோல்மேன் அவெல்லாம் இருக்கிறாங்க. பட் அர்னால்டோட ஓல்டு பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அந்த ஒரு ஏஸ்தெட்டிக்லி டிசைன் பாடின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இ ஸ்டில் அப்பார்ட் ஃப்ரம் மூவி ஸ்டார், ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, ஆஸ் எ பாடி பில்டர், ஐ திங்க் ஹீ வில் பி லைக் ரிமெம்பர்ட் ஃபார் நெக்ஸ்ட் 100 இயர்ஸ் ஆல்சோ. அப்சல்யூட்லி.
ஆல்சோ இப்போ ஜட்மெண்ட் டே பற்றி பேசும்பொழுது அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து 2029 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாஸ்ட்டுக்கு போகும். இப்போ 2029ங்கிறது 1994 ஜட்மெண்ட் டே ரிலீஸ் ஆகும்போது இன்னும் 30 வருஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பட் இதோ வந்துருச்சு இன்னும் 10 வருஷத்தில் 2029. ஸோ அந்த படத்தை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது அந்த படத்தோட கதையில் 2029 டெக்னாலஜி வில் டேக் ஓவர், இனிமே வந்து மிஷின்ஸ் தான் மனுஷங்களை வந்து டெஸ்ட்ராய் பண்ண போகிறதுன்ற மாதிரி வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க 2029 நிஜமாவே அப்படி ஆகிடும்னு நினைக்கிறீங்களா உலகம்? 2029 வருமே டவுட்டாக இருக்கு இப்போ போகிற போக்கு பார்த்தா. பட் ஐ டோன்ட் நோ, ஐ மீன் டெஃபினெட்லி மிஷின்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் எ பிக் க்ரோத் டெக்னாலஜி மிஷின்ஸ் எவ்ரி திங். பட் ஆப்வியஸ்லி ஹியூமன் எல்லாமே இன்புட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் இல் பி கண்ட்ரோல்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ எம் ஷுர் இல் பி கண்ட்ரோல்ட். And you said ninga vandu Arnoldoda oru periya fan when it comes to fitness appdin solli. There are these few exceptions, Arnold, Dwayne Johnson, ivanga ellarum vandu act pannanonu aasaiyila irundhalum modhalla fitness industry la saadichittu adu moolama acting kulla vandanga. So according to you, how important is fitness for an actor? Fitness vandu is definitely, it's not important kedaiyadhu, it's must. Be it ena nam vandu as an actor vandu working hours pathina it's very demanding. Morning 8 o'clock to evening sometimes till 12, and the conditions are very difficult. So oru fitness level oru healthy ah nam irukkum bodhu nammalku oru confidence kedaikum. And definitely sila characters vandu nam andha oru body irundha dhaan andha character panna nalla irukum, illana andha oru fitness level irundha dhaan andha character panna nalla irukum. So it gives a lot of additional confidence ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் எ மஸ்ட், நாட் எ ரிக்குயர்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் டெஃபினெட்லி எ மஸ்ட் திங். சூப்பர். நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க ஆர்னால்ட் பிரஸ் பற்றி, நான் கூட இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது அதை பண்ணேன். ஸோ ஆனால் நீங்கள் கோச் பண்ணால் அதை நான் இன்னும் பெட்டராக பண்ணுவேன் டெக்னிக் எனக்கு தோணுது. ஸோ வி ப்ராட் இன் சம் டம்பிள்ஸ், நீங்கள் வந்து ஆர்னால்ட் பிரஸ் வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பாக. கேன் வி ஹேவ் தி டம்பிள்ஸ் ப்ளீஸ்? ஸ்டாண்டிங்கில் இருக்கேன். டம்பிள்னா ஒரு டம்மி டம்பிள்லாம் இல்லையா? ஐ திங்க் வாட் ஃபேவரட் வாட் ஐ லைக் இஸ் ஆர்னால்ட் ஃப்ரண்ட் ப்ரெஸ். ஸோ யூஸ்வலி ஃப்ரண்ட் ப்ரெஸ்ஸில் வந்து ஆர்னால்ட் ஃப்ரண்ட் ப்ரெஸ் இஸ் ஷோ தட். ஃபைனலி இப்போ ஆர்னால்ட் பிரஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கிறதுன்றதே சூப்பராக இருக்கு. பின்னால் வர சங்கதிகள், ஆர்யா பேரில் ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸசைஸ்க்கு என்ன பேர் வைப்பீங்க, அது எப்படி பண்ணுவீங்க? புதுசாக தான் நான் இதாக கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்று கஸ்டமைஸ் பண்ணி சொல்லுங்களேன், எந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஒரு வடிவம் ஒரு எக்ஸசைஸ் அதுக்கு ஆர்யா அப்படின்னு ஒரு பேர் வச்சிடலாம் நம்ம? அப்படின்னா சைக்கிளிங் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களுக்கு இப்போ ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற விஷயம் இல்லை? Okay, fantastic. So thank you so much Kate and the fun questions ellathukku neenga answer panadhukku. We just have a selfie adukapra or photo opportunity and wrap the evening. Thank you. Thank you. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.